பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம். நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலிகில் கரீம். கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அறிவகத்தின் குர்ஆன், திக்ரு மற்றும் சலவாத்து மஜ்லிஸ் வழங்கும் ஆஹிரத்தை வெல்லும் அமல்கள். தலைப்பு தஹஜத், பாகம் இரண்டு. கண்ணியமானவர்களே, தஹஜத் தொழுகையை பற்றிய சில குறிப்புகளை முந்தைய பதிவில் கண்டோம். இன்ஷா அல்லாஹு தஆலா அது பற்றிய மேலும் சில விரிவான விளக்கங்களையும் சிறப்புகளையும் இந்த பதிவில் காண்போம். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த செயல்கள் மிகவும் ஓப்பாக இருந்து வந்தன என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் நான் வினவினேன். அதற்கு அவர்கள் நேமமாக செயலாற்றுதல் என்று பதிலுறுத்தனர். மேலும் நான் இரவில் எந்த நேரத்தில் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்தெழுவர் என வினவினேன். அதற்கு அவர்கள் சேவல் கூவுவதை செவியுற்றதும் எழுந்து உழு செய்து தொல நின்றுவிடுவர் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஹலரத் மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி முஸ்லிம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், எவர் இரவில் தஹஜ் தொழுது வந்த பின்னர் ஒரு இரவு அவருக்கு உறக்கம் மேலிட்டுவிடின் அவருக்கு தொழுத பலன் எழுதப்பட்டுவிடும், அன்றி அவருடைய உறக்கம் அவர் மீது சதக்காவாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் அபுதாவுத், நஸ்ஈ. அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் எழுப்பப்படுவார்கள். அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அந்த வானவர் தங்களின் படுக்கைகளை விட்டும் விழாக்களை உயர்த்திய இரவில் தொழுதவர்கள் எங்கே என்று வினவுவார். ஒரு சிறு கூட்டம் எழுந்து எவ்வகை கேள்வி கணக்குகளும் இன்றி சொர்க்கம் செல்வார்கள். ஹலரத் அபு ஷயூதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா மூன்று வகையினரை பொருந்திக் கொள்கின்றான். ஒன்று, இரவில் எழுந்து தொழக்கூடியவர்கள். இரண்டு, தொழுகைக்காக அணிவகுத்து நிற்கும் கூட்டம். மூன்று, தீனின் பகைவர்களுடன் போரிடுவதற்காக அணிவகுத்து நிற்கும் கூட்டத்தினர். ஆதாரம் மிஸ்காத். கண்ணியமானவர்களே, இதுவரை தஹஜ் தொழுகையை பற்றிய சில ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து கண்டோம். அடுத்ததாக இதன் உட்பிரிவாக தஹஜ் தொழுகையை எவ்வளவு நேரம் இரவில் வணங்க வேண்டும் என்பது பற்றி சிறிது காண்போம். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இனிய சஹாபாக்களாம் தோழர்களுடன் இரவு தொழுகையை நீண்ட நேரம் தொழுது வந்தனர். நீண்ட நீண்ட திருக்குர்ஆன் வசனங்களையும் ஓதி தொழுது வந்தனர். மிக சிரமத்துடனும் தொழுது வந்த இந்த இரவு வணக்கத்தை எவ்வளவு நேரம் தொழுவது என்று அளவின்றி அது நீண்டு கொண்டு வந்தது. இதன் காரணமாக பல சஹாபிகள் இரவு முழுவதும் வணங்கி வந்தனர். இவ்வாறு இரவில் கணக்கின்றி வந்ததன் காரணமாக அவர்களுடைய கால்களும் வீங்கிவிட்டன. அவர்கள் உடலும் கூட மஞ்சள் நிறமாக மாற துவங்கிவிட்டன. இந்நிலையில் வல்லோன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வரும் ஆயத்தை அருளி இரவு நேரத்தில் வணங்குவதற்குரிய வரைமுறைகளை தெளிவாக தந்துள்ளான். சூரா முசம்மிலில் 20வது வசனமாக வந்துள்ள அந்த ஆயத்து மிக நீண்டது. அதனுடைய தமிழ் ஆக்கத்தை நாம் காண்போம். நபியே, நிச்சயமாக நீரும் உம்மோடு இருப்பரில் ஒரு கூட்டத்தினரும் சற்றேறக்குரிய இரவில் மூன்றில் இரபாகம் அல்லது பாதி அல்லது மூன்றில் ஒரு பாக நேரம் இரவில் தொழுகையில் நின்று வருகின்றீர்கள் என்பதை நிச்சயமாக உம் இறைவன் நன்கு அறிவான். இரவு பகலை கணக்கிட அல்லாவால் தான் முடியும். நீங்கள் அதனை சரிவர கணக்க முடியாது என்பதை அவன் நன்கு அறிந்து இருப்பதால்தான் இரவில் இன்ன நேரத்தில் இவ்வளவு தொழ வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறாது உங்களை அவன் மன்னித்து விட்டான்.
ஆகவே இரவில் நீங்கள் தொழுதால் குர்ஆனில் உங்களுக்கு எளிதான அளவு ஓதுங்கள். ஏனென்றால் உங்களில் நோயாளிகள் இருக்கக்கூடும் என்பதையும், வேறு சிலர் அல்லாவின் அருளாகிய பொருளை தேடி பூமியின் பல பாகங்களிலும் செல்ல வேண்டியது இருக்கும் என்பதையும், வேறு சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய செல்ல வேண்டியிருக்கும் என்பதையும் அவன் நன்கு அறிவான். ஆதலால் உங்கள் அவகாசத்திற்கு தக்கவாறு கூட்டியோ குறைத்தோ உங்களுக்கு வசதியான அளவே ஓதுங்கள். ஆயினும் தொழுகையை குறைக்காது சரிவர அதிலிருந்து பரிபூர்ணமாக தொழுது வாருங்கள். ஜகாத்தும் குறைக்காது கொடுத்து வாருங்கள். பொருள் நெருக்கடியில் சிக்கியவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக கடனாக அழகான கடனை கொடுங்கள். நன்மையான காரியங்களில் எவைகளை நீங்கள் உங்களுக்காக உங்கள் மரணத்திற்கு முன்னதாகவே செய்து அனுப்புகின்றீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு மேலானதும் மகத்தான கூலியுமாகும். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் கிருபையுடனுமாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, நீண்ட இந்த ஆயத்தின் மூலம் வல்லோன் அல்லாஹ் பல்வேறு செய்திகளை நமக்கு விளக்கி கூறுகின்றான். இரவு பகல்களில் அதன் நேரங்களின் அளவு முறைகளில் நம்மால் சரியாக கணக்கிட முடியாதவற்றை ஒழுங்கு முறைப்படி கணக்கிட்டு அளவிட்டு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இரவு நேரத்தில் தொழுவதை குறித்து, இரவில் எந்த நேரம் வரை தொழ வேண்டும், இரவு முழுவதும் தொழ வேண்டுமா, அதில் பாதியா, மூன்றில் ஒரு பகுதியா என்னும் அளவு முறைகளையும் வரையறுத்து தந்துள்ளான். இரவு முழுவதும் நின்று வணங்குவதனால் எத்தனை இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. அவ்வாறு வணங்குபவர்களில் நோயாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள், பொழுது புலர்ந்ததும் வியாபாரம் விவசாயம் பார்க்க வேண்டியவர்கள், இவர்கள் நிலைகளையெல்லாம் நன்கு அனுசரித்தே வல்லோன் இறைவன் இரவு நுரை தொழுகையை சலுகை அளித்து அத்தொழுகை கட்டாயமானது என்ற நிபந்தனையை நீக்கி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப இரவு வணக்கம் செய்யலாம் என்ற அனுமதியையும் வழங்கிவிட்டான். வரலான தொழுகை கடமையாவதற்கு முன்பு ஒரு கட்டாய தொழுகையாக இருந்த தஹஜ்ஜு தொழுகை, பிறகு நாம் விரும்பினால் தொழலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற நஃபிலான வணக்கமாக மாற்றப்பட்டது. எனினும் இமாம்களின் பெரும்பாலான கூற்றுப்படி வரலான ஐவேளை தொழுகைக்கு பின் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தஹஜ்ஜு தொழுகையே ஆகும். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கூட்டத்தாருக்கு இமாமாக நின்று தொழ வைப்பவர் எளிதாக்கிக் கொள்ளவும், ஏனெனில் அவர்களின் நோயுற்றவரும் பற்பல தேவையுடையவரும் இருக்கலாம். ஆதாரம் புகாரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜு தொழுகையை பற்றி தன் திருமறையில் பின்வருமாறு கூறுகின்றான். தஹஜ்ஜு தொழுகையை அது உம்மீது கடமையாக இல்லாவிடினும் நீர் நஃபிலாக இரவில் ஒரு சிறிது பாகத்தில் தொழுது வருவீராக. இதன் பாக்கியத்தால் மகாமே மஹமூத் என்னும் மிக்க புகழ்பெற்ற இடத்தில் உம் இறைவன் உம்மை அமர்த்தலாம். நாபிலத்தன் என்பதற்கு அதிகமான என பொருளாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தார்களாகிய நமக்கு ஐவேள தொழுகையில் மட்டுமே கட்டாய கடமையாகும். இந்த ஐங்கால தொழுகைக்கு மேல் அதிகமாக சில தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான். அவற்றில் தஹஜ்ஜுத்தும் ஒன்றாகும். இதை குறித்து அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூன்று காரியங்கள் எனக்கு கடமையாகும், உங்களுக்கு அவை சுன்னத்தாகும் என்று கூறினார்கள். ஒன்று வித்ரு தொழுகை, இரண்டு மிஸ்வாக்கு செய்தல், மூன்று இரவில் வணங்குதல், அதாவது தஹஜ்ஜு தொழுதல் என கூறினார்கள். இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் மிச்சமாக இருக்கின்ற செயல்கள் அவர்களின் தரஜா என்னும் உயர் பதவி அதிகமாக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. உம்மத்துகளுக்கு ஏற்பட்ட மேல் மிச்சமான செயல்கள் அவர்களின் ஃபர்லான செயல்களில் நிகழ்ந்துவிடும் குறைகளை நீக்குவதற்காக என்று ஹதாதா முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் ஆகிய இருவரும் கூறிவிட்டு, தஹஜ்ஜுத் தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஃபில்தான் என்றும் தெரிவித்துள்ளனர். மகாமா மஹமூதா என்றால் புகழப்பட்ட இடம் என பொருளாகும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லோன் இறைவன் அளித்துள்ள சஃபாத்தே குப்ரா என்ற உயரிய தராஜாவை குறிக்கும்.
அதாவது மறுமையில் மக்கள் அனைவருக்கும் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாத் செய்து மஹ்ஷூருடைய பெரும் துன்பத்திலிருந்து அனைவரையும் விடுவிப்பார்கள். அதன் பின்னரே மற்ற நபிமார்கள் தங்கள் சமுதாயத்தினராகிய உம்மத்துகளுக்கு பரிந்துரை என்னும் சஃபாத் செய்வார்கள். ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியான் தூங்குவானாயின் ஷைத்தான் அவனுடைய தலையில் மூன்று கட்டுகளை கட்டுகின்றான். அவன் உட்கார்ந்து அல்லாவை திக்ரு செய்வானாயின் அவற்றுள் ஒரு கட்டு அவிழ்ந்து விடுகின்றது. அவன் உலு செய்வாயின் மற்றொரு கட்டும் அவிழ்ந்து விடுகின்றது. அவன் இரண்டு ரகாத்துகள் தொழுவானாயின் எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விடுகின்றன. அவன் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக காலையில் துயில் எழுகின்றான், இல்லையாயின் சோம்பேறியாக மனங்கெட்டவனாக எழுகின்றான். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜத் தொழுகையின் இரண்டாம் பாகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறியுள்ள சில ஆயத்துகளையும் சில ஹதீஸ்களையும் கண்டோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த பதிவை தொடர்ந்து கேட்கக்கூடிய பேசக்கூடிய நசீஃபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் அனைவருமே, நாம் மட்டுமல்ல நமது குடும்பத்தாரும் அனைவருமே தஹஜ்ஜத் தொழுகையை நேமமாக தொழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வல்ல ரஹ்மான் அதற்கான கூலியை தன்னுடைய கஜானாவிலிருந்து தந்து அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.